கண்ணியத்திற்குரிய ஜாமியா மசீதி முத்தவள்ளி எஸ் ஆர் அன்னோராஜர் அவர்களையும், அதுபோல லைன்மேடு முத்தவள்ளி, மற்றும் உள்ள உலமா பெருமக்கள் ஹுசைன் ஹசரத், மற்றும் உள்ள விடுபட்டிருந்தால் எல்லோரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இப்போது நம்முடைய மஸ்ஜித் சேவை குழுவினுடைய இந்த பணி நூருல் இஸ்லாமில் தொடங்கி அடுத்தடுத்து ஜாமியா மஸ்ஜிதில் ரொம்ப சிறப்பான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது பற்றிய சில வார்த்தைகளை நம்முடைய ஜாமியா மஸ்ஜிதினுடைய முத்தவள்ளி எஸ் ஆர் அன்னூராஜர் அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லா ஒருவனுக்கு என்று கூறி இந்த மாலை நேரத்தில் நூருல் இஸ்லாம் மஸ்ஜித் சேவை குழு 100வது மாத விழா தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மௌலவி அல் ஹாபிஸ் அல் ஹஜ் எம் சபீர் அலி சிராஜி இமாம் பேராசிரியர் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரி சேலம் முன்னிலை வகிக்கின்ற இந்த ஜங்ஷன் முகலாவிலே பல்வேறு திட்டங்களை சிறப்பாக நடத்தி கொண்டு 3-4 பள்ளிவாசிகளை நிர்வகித்துக் கொண்டு சேலமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அருளிய நண்பர் எம் ஏ ஆர்வன் ரசீத் சாஹிப் முத்தவலி நூருல் இஸ்லாம் அவர்களே, கே எம் முகமது சவீர் அலி சாஹிப் அவர்களே, முகமது இப்ராஹிம் சாஹிப் அவர்களே, ஃபைதுல் அஹமத் சாஹிப் அவர்களே, ஷானவாஸ் சாஹிப் அவர்களே, மரிய அறிவுரை அல்லாஜ் நயினார் முகமது பாகவி அவர்களே, எம் எஸ் முகமது இஸ்லா சூரானி அவர்களே, இமாமுல் பேருடைய தமிழ்நாடு தலைவர் வாசத்துக்குரிய ஹாஜியார் எம் ஜே ஷியாபுதீன் சாஹிப் அவர்களே, மலவி எம்ஏ சலாதுதீன் மாகவி அவர்களே, மிக ஆவலோடு நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சேவை குழு என்பது அன்புக்குரிய இப்ராஹிம் அவர்களின் இடத்திலே முதல் முதலே வந்து இப்படி ஏழைகளுக்கெல்லாம் ஒரு திட்டம் இருக்கிறது, இதை முழுமைப்படுத்த வேண்டும், எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நான் கேட்டேன், எப்பொழுது செய்கிறேன், ஏதோ ஒரு வாரம் நான் அடுத்த வாரத்தில் ஆள் அனுப்புகிறேன்னு நான் சொன்னேன். இன்றைக்கில் இன்றைக்கே ஆரம்பிச்சிருங்க, அது அடுத்த வாரம்லாம் அனுப்பித்தான் ஆகாது, உடனே ஆரம்பித்து தான் அந்த தமிழ்நாடு கூட பற்றிக்கு தெரியும். அதே மாதிரி நமக்கு உலகமே எப்படி இருக்கோ தெரியாது, தமிழ்நாடு லெவலில் இப்ராஹிமுடைய பேர் புகழும் நல்லா போயிட்டுருக்கு. ஆரம்பித்து வச்சுருந்ததுனால இப்போ கூட ஜாமியா மையத்தில் 60 பக்கமாக வந்துருச்சு. அது இந்த 2-3 மாதத்தில் 100 பண்ணால் நானே இலக்கை நினைச்சு கொடுத்துட்டேன். அந்த பையன் தம்பிக்கிட்டேன் ஒரு 55 இப்போ 60 இருக்கு, இந்த 3 மாதத்தில் அது 100 இலக்கை எட்டிவிடும். உங்களுடைய துவாவை இப்படி பல்வேறு திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நூருல் இஸ்லாம் பள்ளிவாசல் சேவைக்குழு அறிமுகம் என்பது தலைப்பிலே 30 மேற்பட்ட விஷயங்கள் இதை அடங்கியிருக்கிறது. இதையெல்லாம் உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை. நமது சமுதாயம் முன்னேற வேண்டும், நம் சமுதாய மக்கள் பயன்பட வேண்டும், ஏழை எளியோருக்கு சென்றடைய வேண்டும், அனைத்து துறையும் செய்ய வேண்டும் என்று பொறுப்போடு செய்து கொண்டிருக்கின்ற மீண்டும் ஒருவரை அதன் ஆர்வம் செய்தவர்களுக்கும் அவர் நிர்வாகத்திற்கும் அதில் இருக்கின்ற இமாம்கள் பேரவைகளுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த செல்வாத்தை மீண்டும் ஒருவரை உள்தாக்கிக் கொள்கின்றேன். சேலம் ஜாமியத்தில் நீட் எக்ஸாம் கூட நடந்து கொண்டிருந்துச்சு, ஏதோ ஒரு சில காரணத்தில் அது என்னை விட்டு விட்டு போச்சு. ஆனால் நான் அதை விட போகிறதில்லை. இப்போ எனக்கு தேர்தல் வந்துருச்சு, நான் தேர்தலை சந்திக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். தேர்தலுக்கு அப்புறம் யார் வந்தாலும் சரி, அவரோடு இணைஞ்சு பல்வேறு திட்டங்கள் இருக்குது. இப்போ 4 ஏக்கர் நிலம் தனியாக வச்சுருக்கேன், பேங்கில் 5,66,00,000 டெபாசிட் இருக்குது, அதுவும் எனக்கு கிடைக்கவா நீங்கள் துவா செய்யுங்க. அந்த 5,00,00,000 ரூபாயில் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்துக்கு என்ன நிறைய செய்ய முடியுமோ அது முழுமையாக செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேராதரவும் கொடுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.